ஹலோ கைஸ், திஸ் இஸ் நவீன் ஷர்மான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தலையை கூட்டிகிட்டு வந்து கும்பகோணம் வரையும் போகிறோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்லர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு 10 இல்லை ஒரு 11 வந்து நம்ம கிளம்பலாம். காலையிலே நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படியாவது வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும். ஸோ நான் ஒரு 11 o'clock நான் வந்துடுறேன், நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து கிளம்பி எனக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, பட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே அவளை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஸோ கைஸ், அப்படியே நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து அவளுக்கு கால் பண்ணோம், ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் இருக்கா. நம்ம இங்கே எங்கேயாவது நிப்பாட்டிட்டு அவளுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் கும்பகோணம் போகிறதுக்கு அப்படியே 1 o'clock ஆகிடும். சரியான வெயிலில் போயிட்டு மாட்டி போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே நீ பாட்டி அவளுக்கு கால் பண்ணோம். A few moments later. ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு வந்து ஃபோன் பண்ணியாச்சு. ஸோ அங்கேயே நில்லது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் அந்த இடத்துக்கிட்ட வந்துடுவா, வந்தோடனே நம்ம போய்ட்டு அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். சரியான வெயிலாக இருங்க, இதில் எப்படி போயிட்டு எப்படி வர்றதுன்னே எனக்கே தெரில. ஆ, வந்துட்டா பாருங்க. அதெல்லாம் இன்றைக்கி என்ன பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா. தலை எவ்வளோ நேரம் ஆகுது கிளம்பி? அப்படியா? சரி சரி, காலையிலேருந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எடிட் பண்ணி லேட் ஆகிடுச்சு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நம்ம ரிட்டன் வந்துட்டு தான் திரும்ப வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும். ம், ஜூஸ் வாங்கி தரணுமா? சரி பாப்போம். ஏய், சரியான வெயிலாக இருக்குடி, கருத்துட மாட்டேனா? ஆ, அப்படியா? நீ தானே காரில் சொகுசாக தானே போகிற? வீட்டில் ஒன்றும் சொல்ல, காலையிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அழகாக இருக்கண்ணா, என்ன சொல்கிற? அவன் போய் சொல்கிறான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்கிறான். மன்னார்குடியா? உனக்கு எங்கே போகணும்? கும்பகோணம் போகலாம், பார்லர் போகணுந்தாண்டி சொன்னேன். சண்டே இருக்காது தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லைன்னா அப்புறம் அழுவ கூப்பிட்டு போகலன்னு. ஆ, பைக் கற்றுட்ருக்கியா? சரி, என்ன சொல்கிற? என்னது உன்னோட பிளானு? அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ண? நீ போயிட்டு வர வேண்டியதானே. ஆ, டூ மச்சா இருக்கா? ஓ, இன்னைக்கு சரியான முகூர்த்தம் போலியே, நல்லா க்ரௌடாக இருக்கு. மண்டபத்தில் பூந்துடலாமா? என்கிட்ட காசு இருக்குது. ஆ, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லைம்மா. A few inches later. என்ன, சரியான டிராஃபிக்காக இருக்கும் போலியே. ஏன் தல, நல்ல நேரம் பார்த்து கூட்டு வந்துருக்கடி. ஆமாம், நீ தானே போகணும், பார்லர் போகணுன்னு சொன்ன. ஆஹா, இதில் போகலாமா? ஆஹா, ஏய், ஏன் தல, இப்போ இந்த பாலத்தில் கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் போலையே. எந்த குழந்தை? வெயில் வச்சுருக்காங்களா? நீ வாங்கி வச்சுக்கிற நேரில், நீ வாங்கி நேரில் வச்சுக்கிறியா? சரி. ஏய், இதை தாண்டி எப்படி போகிறது? எங்கே கரிசி மறந்துச்சா?
கரிச்சி காத்துல பறந்துருச்சா? என்ன ரெக்கம் அழிச்சுச்சா என்ன? ஆமாவா? சரி சரி. லடாக்கா? நானே என்ன போல, உன்னை கூப்பிட்டு போகணுமா? லடாக் அடுத்த வருஷம் போயிடுமா? ஆ அப்புறம் எத்தனை எப்போ போகிறது? ஒன் வீக்லாம் போயிட்டு வர முடியாது. லடாக் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா உனக்கு? எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? புரியல. ஆ, 1 மந்த் ஆகும், தாராளமாக ஆகும். அதுவும் உன்னை கூப்பிட்டு போனா 1 மந்த்துக்கு 2 மந்த் கூட ஆகும். நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் கூட கண்டினியூ உட்கார மாட்டேற. வேணா ஒன்று பண்ணலாம். எனக்கு தெரியும், கையெல்லாம் பத்தியா செவந்துருச்சு. அதுக்குள்ள பைக் ஓட்ட நீ சொல்லி கொடுத்தியா? இந்த பைக்ல எத்தனை கீரு சொல்லுத்தல, நீ தான் பெரிய ஆளாச்ச. பைக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். பைக்கு ஹைட்டு கூட இல்லை. ஜூஸ் வாங்கி கொடுத்து சொல்லி கேட்டிருக்கேன். ஆ சரி சரி. ஐயோ ஐயோ, அண்ணன் நேரம் வண்டியில் இறங்கியிருப்பார். தலை நைட்டு ஊருக்கு போயிடுவியா? ஆமாம் போ, எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. கேனிக்கல நடிக்கல, உண்மையாக தான் சொல்கிறேன். தேர் பாறேன். எங்க திருவாரூர் பக்கம் போனேன். என்ன சொல்ற, அதில் மாட்டிடுவாங்களா? ஐயோ பாவம்ல. ஏய், ஸ்ரீபெரும்புத்தூரில் தேர் இழுப்பாங்களா? எனக்கு தெரியாது. அப்படி ஒன்று பண்ணுறியா, அடுத்த நாள் நீயும் போய் தேர் இழுக்கிறியா? ஆனால் நீ சக்கரத்தில் மாட்டலையே. நான் வரல, நீ வேணா தேர் இழு. சக்கரத்தில் மாட்டாமல் எப்படி தப்பிச்ச நீனு? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ அப்படியே பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:23. ஸோ அப்படியே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்லர் போகலாங்க. ஸோ பார்லர் எங்கே இருக்குன்னே தெரியல. இதுக்கப்புறம் தான் கூகுள் மேப்பில் வந்து செக் பண்ணோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே காஞ்சி கருவடாக போய்டும் போலங்க, எவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இங்கே ஜிபே உண்டு, ஸ்கேனர் இருக்குது. ஒன்றும் உறுத்துவாங்களான்னு தெரியலையே. ஏய், பெட்ரோல் பங்கில் ஃபோன் பேசக்கூடாது தெரியுமா? ஆமாம், தெரியாதா உனக்கு? சரி தல, எவ்வளோக்கு பெட்ரோல் போடுற? டேங்க் ஃபுல் பண்ணி விடுறியா? ஏய், என்ன அப்படி பார்க்குற? பஸ்ஸில் எதுக்குடி அப்புறம் என்னைய கூப்பிட்டு வந்த? அதுக்கு நீ பஸ்லேயே போய்ட்டு வந்துருக்கலாம்ல. காசுலடி அண்ணா, டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிடலாம்ல. ஜிபே பண்ணிவிட, சும்மாடி போய் சொல்லாத, போய் சொல்லாதீங்க. ஐயோ, ரேடியேட்டர் வேறு ஓடுது, இப்போ டேங்க்கை வேறு ஓப்பன் பண்ணணும். நீ இப்போ நான் சாவி ஆஃப் பண்ணால் ரேடியேட்டர் ஆஃப் ஆகிடும். கட்டு கொண்டு எடுக்கா. அக்கா ஜிபே பண்ணலாம்ல? இது இல்லையா? ஓ, போட்டேன். ஏன் தல, நோ ஸ்கேன் போட்டிருக்காங்க, அப்புறம் எதுக்கு இது போட்டிருக்காங்க? அதான் கேட்குறேன். ஓ, ஸோ கைஸ், நம்ம வந்து கும்பகோணம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது 1 வேவாக இருந்ததுங்க. நான் ஒரு டைம் அது மாதிரி தான் வந்தேன், இங்கே ஒரு போலீஸ் பிடிச்சிக்கிட்டாங்க என்னைய. இப்போ அவங்க வந்து சொன்னாங்க இது 1 வேப்பா அப்படின்ட்டு.
அவன் ஒன்றும் சொல்ல அப்புறம் விட்டுட்டாங்க தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு. சீமா டி இங்கே தானே இருக்கு தலை. நம்ம சீமா டி கிட்டே வந்துட்டோம். எங்கே இருக்கு கடை? ஆ கேப்புக்குள்ளே போகணுமா? சாருக்கு பா சீமாட்டி. சீமாட்டி வந்தாச்சு. இதில் எங்கங்க இருக்கு? ஓ இந்த கேப்பா. ஏ இதுவாடி இல்லை கேட்குறேன், இதுவா கேப்புக்குள்ளே போகணும்னு சொன்னேன். ஆ ஓ கால் பண்ணுறன்றியா? இந்த வெயிலில் என்னால் வர முடியாது. நான் கருத்துருவேங்க பாரு, ஆல்ரெடி ரொம்ப கருப்பாக போயிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன் தக்க தக்க தக்கன்னு. இன்னும் 18% தான் சார்ஜ் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் ஓடும். கேஸ் நாங்கள் வந்து பார்லர்கிட்ட வந்துட்டோம். சரி நாங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேங்க. 6.5 hours later புரியல. ஆமாம் முடிக்கிங்க. ஏன்னா தேம்பல் அலர்ஜி ஸ்க்ராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். முடிக்கிங்க. போலாமா? வண்டி விட்டுறியா? ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா மொபைல்? சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுதுங்க. நம்ம அப்படியே பார்லர் வந்தோம். ஸோ பார்லர்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நேராக எந்த பிளானும் இல்லைங்க, நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். பட் போகிற வேலையில் ஏதாவது சாப்பிட்லாம். ஆல்ரெடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோம். தலை என்ன பிளான் இப்போ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். பாரம்பரியம் இதில் தானே அன்றைக்கி சாப்பிட்டோம். ஏய் இந்த ஹோட்டலில் அன்றைக்கி சாப்பிட்டது? ஓகே ஓகே பரவாயில்ல. அப்புறம் என்ன பண்ணுறது? வேற எங்கேயாவது நிப்பாட்டிட்டு வரட்டுமா? என் தங்கம் இல்லை வெளியேறு இருக்கான்ல, வெயிலையும் நான் கருத்துட மாட்டான். ஆஹா என் வண்டியை சொன்னேன். இவன் பேர் என்ன ரிவீல் பண்ணவே இல்லை தெரியுமா? நான் ஒரு நாள் இன்னைக்கு ரிவீல் பண்ணிவிடுமா? என்னாச்சு? ஸோ கைஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் விளாக் பண்ணுறேன். ஓகேவா போலாமா? 3 days later சுருதாடா பரவாயில்லத்தில் உட்காரு. சாப்பிட்டதெல்லாம் சிரிக்க போதுப்போ சிரிக்க போதுப்போ. மாடியில் ஏறுற மாதிரி ஏறுறிய நீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். ஸோ இவன் வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால தான் வந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறது தான். டைம் எக்ஸாக்டாக 2:50 ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 3:00 ஆகுது. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு சில கடை எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அதனால தான் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் எப்போவுமே. தலை அப்புறம் என்ன பிளானு? ஊருக்கு வந்த 1000 ரூபாய் காலி பண்ணிட்டேன். ஆமாம் பர்ஸை காலி பண்ணல, ஜிபே அக்கௌண்ட் பேலன்ஸை காலி பண்ணிட்டேன். என்ன வாய் அடைச்சி நிற்கிற? அதான் சொல்கிறேன், நான் எப்போவுமே இப்போலாம் பர்ஸில் வந்து காசுலாம் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை, ஹேண்ட் கேஷே வச்சுக்கிறது கிடையாது, ஃபுல்லாக ஜிபே ஸ்கேன் தான். டிஜிட்டல் இந்தியாவுக்காக மாறிட்டோம் நாங்கள்லாம். எங்க ஏன் ஏ கேட்க மறந்துட்டி? ஆ ஓட்டு போட்ட மாத்தியா? அது வந்து ஓட்டு போட்ட மாதிரியே தெரியலையா? நீனா மறுதான் நீ எடுத்து வச்சுக்கிட்ட மாதிரி தெரியுது. நாலு தவிர இந்த மாதிரி வச்சு விடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. நீ எப்படி வச்சிருக்க? உனக்கு ஓட்டு போடுற வயசே வரல, ஓட்டர் ஐடி எடுப்பாவும்.
என்னோட ஏஜ் என்ன சொல்லு. உன் வயசு என்ன? வீடியோவில் சொல்லிட்டுமா? இது என்ன ஓட்டு போறதுக்கு வச்ச மாதிரியே தெரியல பாரு. என்ன இப்படி வச்சிருக்காங்க? நானும் காலையிலேயே கிளம்பி போயிட்டு என்னோட ஜனநாயக கடமை அது. யாராவது செய்யறாங்க செய்யல, அதுக்காக இல்ல. நம்மளோட ஓட்டு போறது வந்து நம்மளோட உரிமை, அதை நம்ம நிறைவேற்றிட்டோம். அதுல யாரு பெஸ்டா இருப்பாங்க, யாரு நல்லா நமக்கு செய்வாங்க, மக்களுக்காக சிந்திக்கிறாங்களோ, அவங்களுடைய கருத்து வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போறோம், அவ்வளவுதான். அப்படின்றியா? அதானே உண்மைதான். இப்ப என் ஃப்ரெண்டு அந்த மாதிரிதான் ஓட்டே போடலன்னு சொன்னான். மணி இருக்கான்ல, அவன் வந்து ஓட்டே போடல மச்சானா. இதே என்னடா அப்படி சொல்ற, ஓட்ட வீணாகிட்டேடான்ற அவன் அப்படி சொல்றான். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஆனா ஓட்டு போட மாதிரி கூடாது. ஆ, ஓட்டு போட, அதுக்காக தான் நான் போய் போட்டேன். நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம தலையை வந்து இறக்கி விட போகிறோம். ஆல்மோஸ்ட் வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன்.